கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இனிய காலை வணக்கம். ஆட்டுக்குட்டியானவரின் 12 அப்போஸ்தலர்கள், அத்தியாயம் 1, பக்கம் 1, தலைப்பு: ஆட்டுக்குட்டியானவரின் 12 அப்போஸ்தலர்கள், அவர்களுடைய அழைப்பு மற்றும் ஊழியம். அப்போஸ்தலர் என்கிற வார்த்தையின் அர்த்தம் ஒரு திரு தூதுவராக அனுப்பப்படுபவர், அதாவது அனுப்புநரின் முழுமையான அதிகாரம் பெற்ற பிரதிநிதியாக ஒரு சிறப்பான பணிக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டு அனுப்பப்படுகிறவர் என்று அர்த்தமாம். தமது ஊழியத்தின் துவக்கத்தில் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்ட 12 தூதுவர்களை நாடி தேடினார். அவர்களுக்கு போதித்து அவருடைய சுவிசேஷத்தின் நற்செய்தியை கொண்டு செல்லும் தூதுவர்களாக அவர்களை தயார்படுத்தினார். அந்த 12 அப்போஸ்தலருடைய நாமங்களாவன: முந்தினவன் பேதுரு எனப்பட்ட சீமோன், அவன் சகோதரன் அந்திரேயா, செபுதேயுவின் குமாரன் யாக்கோப்பு, அவன் சகோதரன் யோவான், பிலிப்பு, நாத்தானியேல் என்னும் மறுநாமமுள்ள பர்தலமேயு, தோமா, ஆயக்காரனாகிய மத்தேயு, அல்பேயுவின் குமாரன் யாக்கோப்பு, ததேயு என்னும் மறுநாமமுள்ள லெபேயு, கானானியனாகிய சீமோன், அவரை காட்டிக் கொடுத்த யூதாஸ்காரியோத் என்பவைகளே. மத்தேயு 10:2-5 வசனங்கள். தமது பரலோக பிதா தமக்கு போதித்து வழி நடத்தினபடியே அந்த 12 தேர்ந்தெடுத்ததாக இயேசு கூறுகிறார். இதன் காரணமாக அவர் தம் நெருங்கின தோழர்களின் மீது அதிக கவனம் செலுத்தியும் வந்தார். அவரின் உதாரணத்துவம் மற்றும் வழிநடத்துதலின் மூலமாய் சத்தியத்தையும் அதன் முக்கியத்துவத்தையும், அதனை எவ்வாறு பிரசங்கிக்க வேண்டும் என்பதனையும், எவ்வாறு அதனை தங்கள் வாழ்வில் அப்பியாசப்படுத்த வேண்டும் என்பதையும் அவர்களுக்கு அவர் கற்பித்தார். தங்கள் எஜமானாகிய கர்த்தர் அனுபவித்த துன்பம், அவரின் மரணம் மற்றும் உயிர்த்தெழுதலுக்கு சிறந்த சாட்சிகளாக இப்பன்னிருவர் இருந்துள்ளனர். இதன் காரணமாக சுவிசேஷ யுக சபையின் முக்கியத்துவம் வாய்ந்த போதகர்களாகவும் அதன் ஸ்தாபனர்களாகவும் இவர்கள் அழைக்கப்பட்டார்கள். நீர் உலகத்தில் தேர்ந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு, அப்போஸ்தலருக்கு, உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். அவர்கள் உம்முடையவர்களாயிருந்தார்கள், அவர்களை எனக்கு தந்தீர். அவர்கள் உம்முடைய வசனத்தை கை கொண்டிருக்கிறார்கள். நீர் எனக்கு தந்தவைகளெல்லாம் உம்மாலே உண்டாயின என்று இப்பொழுது அறிந்திருக்கிறார்கள். நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை, உபதேசங்களை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். அவர்கள் அவைகளை ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று நிச்சயமாய் அறிந்து நீர் என்னை அனுப்பினீர் என்று விசுவாசித்திருக்கிறார்கள். நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன், உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன். அவர்கள் உம்முடையவர்களாயிருக்கிறார்களே, நான் இவர்களுக்காக, அப்போஸ்தலர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறதும் அல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும், முழு சுவிசேஷ யுகத்தில் உள்ள யுக முடிவு வரையில் உள்ள சபைக்காகவும் வேண்டிக் கொள்ளுகிறேன். அவர்கள் எல்லாரும் மனதில், நோக்கத்தில், அன்பில் ஒன்றாயிருக்கவும், பிதாவே, நீர் என்னை அவர்களை ரட்சித்து சீர்பொருந்த செய்ய அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்ளுகிறேன். யோவான் 17:6-9 மற்றும் 20:21 வசனங்கள். ரீப்ரிண்ட் நம்பர் 15:21-15:22 எடுக்கப்பட்ட மேற்கோள்களுடன் கொடுக்கப்பட்டுள்ளது. இயேசு தம்முடைய 12 அப்போஸ்தலர்களை தேர்வு செய்த போது சிறந்த ஆடை அணிந்த நீதிமான் போல் பாவனை செய்யும் பரிசேயர் சதுசேயர்களுக்காய் யூதர்களின் ஜப ஆலயங்களுக்கு செல்லவில்லை. தம்முடைய 12 தேர்வு செய்ய அவர் தமது நாட்களில் வாழ்ந்த செல்வ சீமான்கள் இடத்தும் பிரபல பொது பேச்சாளர்களிடத்தும் செல்லவில்லை.
மாறாக இயேசு தம்முடைய பன்னிருவரை எளிமையான வேலை செய்து வாழ்ந்து வந்த நபர்களையே தேர்வு செய்தார். அவர்களில் 5 பேர் மீனவர்கள், இழிவாக எண்ணப்பட்ட ஆயக்காரர்களிலிருந்து வந்தவர் ஒருவர். மற்றவர்களின் தொழிலை பற்றியோ எங்கும் குறிப்புகள் காணப்படவில்லை. ரீப்ரிண்ட் நம்பர் 15:21. யூதாசை தவிர்த்து அனைவரும் கலிலேயர்கள். முதல் 12 எவரும் உயர்கல்வியை பெற்றதில்லை. அப்போஸ்தலர் 2:7. நமது சகோதரர்களை காணும்போது இது நமக்கு ஒன்றை உணர்த்த வேண்டும். அதாவது, கர்த்தர் தம்முடைய உன்னதமான நித்திய நோக்கத்தை நிறைவேற்ற பல சமயங்களில் மிக தாழ்மையான எளிமையான சகோதரர்களையே பயன்படுத்துகிறார். எப்படியெனில், சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தின் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தின் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். 1 கொரிந்தியர் 1:26-29. பிதாவாகிய தேவனின் சிருஷ்டிகளிலே அதிசிறப்பு வாய்ந்தவரான தம்முடைய ஒரே பேரான குமாரனோடு வாழ இந்த எளிமையான 12 தேர்ந்தெடுக்கப்பட்டனர். இயேசு தம்முடைய அப்போஸ்தலர்களை அழைத்து சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கும் ஆவியின் வரங்களை கொடுத்து ஆசீர்வதித்தார். தற்காலத்தில் பெயரளவில் வாழும் சுவிசேஷகர்கள் செய்வது போல் அப்போஸ்தலர்களும் இந்த ஆவியின் வரங்களை பயன்படுத்தி உலக சம்பத்துகளை அடைந்திருக்கலாம். ஆனால் அதற்கு மாறாக தங்களின் சுவிசேஷ ஊழியத்திற்காய் அவர்கள் ஒருபோதும் ஊதியங்கள் பெற்றுக்கொண்டது இல்லை. தங்கள் வருமான வரம்பிற்குள் எளிமையாய் வாழும் முறையையே தெரிவு செய்தனர். சில சமயங்களில் அவர்கள் வெவ்வேறு தொழில்களை செய்தனர். ஏனென்றால், போதுமான இம்மைக்குரிய வருவாயை ஈட்டுவதனால் கர்த்தரின் ஆவிக்குரிய வேலைகளில் அதிகம் ஈடுபடுவதற்கே அவ்வாறு செய்தனர். அப்போஸ்தலர்கள் தேவகுமாரனோடு அவரின் 3.5 ஆண்டுகால ஊழியத்தில் மிக நெருங்கி வாழ்ந்து வந்த போதும் அவரின் உண்மையான ஊழியத்தின் நோக்கத்தை அவரின் கல்வாரி சிலுவை மரணத்திற்கு பிறகே உணர்ந்தனர். அக்காலத்தில் இஸ்ரேலை ஆளும் ஜாதியாராக இப்பூமியில் ராஜ்யத்தை ஸ்தாபிக்கவே இயேசு வந்தார் என அவர்கள் எண்ணினர். ஆனால் இயேசுவினுடைய நோக்கத்தின் ஒரு பகுதியான இது அவருடைய மரணத்திற்கு பின் கிட்டத்தட்ட 2000 வருடங்கள் கழித்தே நிறைவேறும். தாம் தற்காலிக உலக ராஜ்யத்தை ஸ்தாபிக்க வராமல் மாறாக பரலோகத்தில் ஆவிக்குரிய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கவே வந்ததாக இயேசு மீண்டும் மீண்டும் கூறி அவர்களுக்கு உணர்த்த முயன்றார். என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியதல்ல என்றார். யோவான் 18:36. இயேசுவினுடைய மரணத்திற்கு பிறகு 50 நாட்கள் கழித்து பெந்தகோஸ்தே நாளன்று பிதாவினுடைய பரிசுத்த ஆவி அப்போஸ்தலர்கள் மீது இறங்கின பின்புதான் அவர்களால் இயேசுவின் ஊழியத்தையும் அவர்களுக்கான ஊழியத்தையும் உணர முடிந்தது. கிறிஸ்துவை பின்பற்றுவதில் அனைத்தையும் விட்டுவிடும் விசுவாச வீட்டாரை தேவ நாமத்திற்காய் அழைக்கவும் அவர்களை கிறிஸ்துவுக்குள் ஸ்தாபிப்பதுமே அவ்வூழியமாகும். தேவனுடைய திட்டத்தில் இஸ்ரேல் ஒரு பகுதிதான் என்பதையும் ஜனங்கள் அனுபவித்த கடந்த கால அனுபவங்கள் அனைத்தும் ஓர் அனுபவ ஆசான் போல் கர்த்தரிடத்திற்கு அவர்களை இட்டு செல்லவே அவைகள் வடிவமைக்கப்பட்டுள்ளது என்பதையும் அப்போஸ்தலர்கள் பிறகு உணர்ந்தனர். பரிபூரண ஜீவனுக்காய் பரிபூரண ஜீவனாய் இயேசு ஆதாமின் பாவத்திற்கு விலையாய் தம் ஜீவனை கொடுத்தார் என்பதையும் அவர்கள் உணர்ந்தனர். மேலும் நமது கர்த்தரின் உயிர்த்தெழுதலை கண்ட பின்னர்
வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ராஜ்யத்தில் ஆதாமுக்குள் இழந்த அனைத்தையும் பரிபூரண ஜீவனோடு பெற்றுக்கொள்வதோடு மாத்திரம் அல்லாமல் அதற்கும் மேலாக சுவிசேஷ யுகத்தில் இயேசுவின் உண்மையுள்ள பின்னடியார்களாய் தங்கள் ஜீவனையும் தந்தோரின் ஆவிக்குரிய உயிர்த்தெழுதல் என்று ஒன்று இருக்கும் என்பதையும் அவர்கள் உணர்ந்தனர். பெந்தகோஸ்தே நாளின் போது கிடைத்த பரிசுத்த ஆவி அவர்களுக்கு மற்றொன்றையும் கற்றுக் கொடுத்தது. அதென்னவெனில், அவர்களின் சுவிசேஷம் தங்கள் எஜமானாகிய இயேசுவிற்கு நேரிட்டது போல அவர்களின் பின்னடியார்கள் மீதும் உபத்திரவம் கொண்டு வரும் என்பதே. 2 தீமோத்தேயு 3:12. சத்திய சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் நோக்கத்தை நிறைவேற்றவே அப்போஸ்தலர்கள் கர்த்தரால் அனுப்பப்பட்டனர். தேவன் குமாரன் மற்றும் சகோதரர்கள் மீது அவர்கள் வைத்திருந்த அன்பின் விளைவாக நமக்கு இந்த நற்செய்தியை கொடுப்பதற்காக அவர்கள் ஜீவித்து ஊழியம் செய்து பிறகு ஜீவனையும் விட்டனர். சத்தியத்திற்காக அவர்கள் பெற்றிருந்த வைராக்கியத்தை நாம் எவ்வளவாய் அன்பு கூர்ந்து மதித்திடல் வேண்டும். சபைக்கான அவர்களின் வேதாகம செய்திக்காய் நாம் அனைவரும் நன்றியுடன் இருத்தல் வேண்டும். ஆட்டுக்குட்டியானவரின் 12 அப்போஸ்தலர்களை சபைக்கு உறுதியான அஸ்திபார கற்களாக கொடுத்த பிதாவாக்கிய தேவனுக்கு நாம் அனைவரும் நன்றியுடன் இருத்தல் வேண்டும். வெளிப்படுத்தல் 21:14. ஆமேன்.